ஆச்சாரியன் மூலமாக பகவன் லாபம் ஜீவாத்மாவுக்கு, ஹனுமான் மூலமாக ராமலாபம் பிராட்டிக்கு, பிராட்டி அசோகனத்தில் இருக்கா நாம சரீரத்தில் இருக்கோம், அசோகவரம் சமுத்திரத்தால் சூழப்பட்டது நம்முடைய சரீரம் பவசாகரத்தினுடைய மத்தியத்தில் இருக்கு. இங்க ராவணன் துன்புறுத்துக்கிறான் பிராட்டியே, என் மனசு துன்புறுத்துக்கிறது. ராவணனுக்கு 10 தலைகள், மனசுன்னா 10 இந்திரியங்களோடு கூடி நம்ம சமப்படுத்துறது. அங்கே ராமலாபம் அவளுக்கு இல்லே, இங்கே பகவத் லாபம் நமக்கு இல்லே. அங்க ஹனுமான் ராமநாமாங்கிதமான முதலம் கொடுக்கறான், இங்க நமக்கு ஆச்சாரியன் சங்கச்சக்கர் லாஞ்சனம் பண்ணுகிறான். தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரை சக்கரத்தில் கோயில் பொலியாலே ஒத்துண்டு நின்று நமக்கு தான் ஆச்சாரியன் சங்கச்சக்கர் லாஞ்சனம் பண்றான். ஆச்சாரியனுடைய ஸ்தானம் தான் ஹனுமானுடைய ஸ்தானம். அத்தியத்தே ஹனுமத் சமேன குருணான் அருள் செய்திருக்கிறார் சுவாமி தேசிகன். ஆச்சரியமான ஸ்லோகமே, கொஞ்சம் வித்தியாசம். நாம் அனாதிகாலமா பகவன் லாபம் இல்லாமல் இருக்கோம், அவள் 10 மாசமா ராமலாபம் இல்லாமல் இருக்கா. அது வெத்தாந்தம். அது மட்டும் இல்ல, ராவணன் என் வசப்பட்டு விடும், என்னை வசப்பட்டு விடுங்கிறான் பிராட்டியை பார்த்து. நம்மளுடைய மனசு வசப்பட்டு விடு நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கு. அந்த சீதை ராவணனுக்கு வசப்படல, நாம எல்லாம் மனத்துக்கு வசப்பட்டு விட்டோம். அந்த வாசி வேணா சொல்லலாமே தவிர மத்த வாசி கிடையாது. ஆஹா, ஹனுமானுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் ஆச்சாரிய ஸ்தானம் தானே. ஆச்சாரியனுக்கு என்ன வேண்டும்? மூன்று வேண்டும், நான்கும் வேண்டும். மூன்று என்ன? சாஸ்திரார்த்த ஞானம், இரண்டாவது சாஸ்திரார்த்த அனுஷ்டானம், மூன்றாவது அற்புதமான வைராக்கிய பூர்த்தி, அதுக்கு மேலாக வாக் சுத்தி. சாஸ்திரார்த்த ஞானம் இல்லாமல் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அனுஷ்டானம் இல்லாமல் சொல்ல முடியும், ஆனா அனுஷ்டானம் இல்லாமல் பேசினா அந்த பேச்சு எடுபடாதுன்னு. ஞானம் இருந்தாலே விஷயம் சொல்லிட முடியும், ஆனாலும் அந்த ஞானானுகுணமான அனுஷ்டானம் இல்லாமல் போனால் துருஷ்டானம் தலையெடுத்தவன்னா அந்த துருஷ்டானம் வேண்டாம். சதாச்சாரம் இல்லாதவன்னா இனி இவன் உபதேசத்தை யாரும் கேட்க மாட்டான். ஒருவனுடைய உபதேசத்துக்கு சுத்தி வேண்டுமானால் சதுபதேசம், சதாச்சாரியன் சதுபதேசத்தை பண்றான் என்ன, சாஸ்திரார்த்த ஞானானுகுணமான அனுஷ்டானம் கொண்டவன் அர்த்தான். அதத்தான் முனி புங்கவம்னார், வாக்விதாம் வரம்னார், அதுபோலே சுவாத்தியாய நிறத்தம்னார். சுவாத்தியாய நிறத்தர் நாரதர் சாஸ்திரார்த்த ஞானம் படைத்தவர், முனிபுங்கவர் சாஸ்திரார்த்த அனுஷ்டானம் படைத்தவர், வாக்விதாம்பரர் அபாரமான வாக்சாதுரியம். ஹனுமானுக்கு சாஸ்திரார்த்த ஞானம் உண்டு, ஹனுமானுக்கு பக்தி பிரகர்ஷ ராம பிராவண்யம் அபாரமாக உண்டு. அந்த உத்தமனுக்குண்டானது வைராக்கியம், எல்லாத்துக்கு மேல வாக் சுத்தி. ஹனுமான் கொஞ்ச நாள் பேசணும், அதுக்கு முன்னாடி வந்தார் சுகிரீவா, கவலைப்படாதே. சுகிரீவன் நடுங்கினா, வாலிகை சேர்ந்தவாளும் ராமலட்சுமணால் வராளே, உயர்ந்த சாபதரர்களாக தருத்தாரிகளாக இரண்டு பேர் வராளே. வாலிகை சேர்ந்தவர்களா இருந்தா நமக்கு விநாசம்னு தெரியறது, அந்த தனுஷ்பாணிய பார்த்தாரே அவன் நம்ம கொருடுவன் தெரியறது. ஏ உத்தவனே பார்த்துன்னு வாரும்னா, உடனே பண்ணா சடபுத்தி படைத்தவரானபடியாலே தன்னுடைய ரூபத்தை மறைத்து கொண்டு வேறு ரூபத்தை கொண்டார். பிக்ஷு ரூபம் சமாஷ்டிதா, கபிரூபம் பரித்தியான்னார் வால்மீகி. கபிரூபத்தை துறந்தார், வானரூபத்தை துறந்தாரா, பிக்ஷு ரூபத்தை எடுத்துக்கொண்டான் வால்மீகி ராமாயணம். பிக்ஷு ரூபம் சமாஷ்டிதான்னு இருக்கு. கம்பர் பார்த்தார், பிக்ஷு ரூபம் தான், பிக்ஷுன்னு சன்னியாசிக்கும் பேரு, பிக்ஷுன்னு பிரம்மச்சாரிக்கும் பேரு. பிரம்மச்சாரியா வந்தாரா சன்னியாசியா வந்தாரா? கோவிந்தராஜன் வியாக்கியானம் பண்ணார், சன்னியாசியா வந்தார் ஹனுமான், சன்னியாசி வேஷம் இட்டுக் கொண்டு வந்தார்னு. கிருஷ்ணாவதாரத்துல ஒரு மாய சன்னியாசி இருக்கு, அந்த சன்னியாசி தான் அர்ஜுன சன்னியாசி. இந்த ராமாவதாரத்துல ஒரு சன்னியாசி, ரெண்டு சன்னியாசி, ராவணன் சன்னியாசி தான், இந்த ஹனுமான் சன்னியாசி தான், சன்னியாசி வேஷத்துல வந்தார்னா. கம்பர் அப்படி பாடல, பிரம்மச்சாரி வேஷத்துல வந்தார்னா. உடனே ஒரு சிஷ்யம் கேட்டான், ஏற்கனவே பிரம்மச்சாரி தானே அவர், பிரம்மச்சாரி வேஷத்துல வந்தார்னா, தனக்கு இல்லாத விஷயத்தை கொண்டாத்தான் வேஷம்னு பெரிய தவிர சந்தியாவதனா நித்தியம் வேஷமா பண்ண, சந்தியாதன படத்தை சொரூபமா இருக்கிற போது இந்த வேஷம் என்ன? பிரம்மச்சாரியா இருக்கா சந்தியாதனம் பண்றா, பிரம்மச்சாரியா இருக்கா சமிதாதானம் பண்றா, பிராத சமிதாதானா சாயி சமிதாதானா, அவனுக்கு நான் அமைந்த தன்மையானபடியால் அதுக்கு வேஷம்னே பேர் கிடையாது. இன்னொருத்தன் காரியத்தை நாம் ஏறிட்டு கொண்டாத்தான் அதுக்கு வேஷம்னு பேரு. அவர் ஏற்கனவே பிரம்மச்சாரி தானே என்ன? இல்ல இல்ல, ஏற்கனவே மனுஷ பிரம்மச்சாரி, இப்ப வானர பிரம்மச்சாரி, ரெண்டு வானர பிரம்மச்சாரியா இருந்த உத்தவர் இப்ப மனுஷ பிரம்மச்சாரி வேஷத்துல வந்தார். ஏதோ ஒரு கிரமம் இருக்கட்டும், பிரம்மச்சாரியா வந்தாரோ சன்னியாசியா வந்தாரோ, எப்படி வந்தார்? தன்னை மறைத்து கொண்டு வந்தார், தன்னை இன்னான்னு காட்டிக்கொள்ளாமல் வந்தார். ஏன்? சடபுத்தியானபடியால் அவன் மாரீசாதிகளோ மத்த பேரோ இருக்கிறா போல அல்லாமல், இந்த சுகிரீவாரிகளுக்கு அந்தரங்க மித்திரமா இருக்கிற அமாத்தியஸ்தானத்தில் இருக்கிற ஹனுமான் இவர்களை பார்த்து விஷயங்களை அறிந்து நம்ம பத்தி பேசலாமானால் பின்னாடி பேசுவோம், இல்லைன்னா முன்னாடி பேசாமல் இருக்கணும்னு வந்தார். தாரை வந்து ஸ்தோத்திரம் பண்றா, சாத்தம் சமாதி சாத்திய விசுத்த சத்வான்னார் வால்மீகி. ஏற்கனவே என்ன பண்ண தெரியுமா? தாரை விசேஷமா வையணும் வந்தாளாம், ஜகாம தாரா மனசினின்னா விசாலமான உள்ளம்,
என்ன விசாலமான உள்ளம்னா, இந்த ராமனை எத்தனை வையணமோ, எத்தனை நாள் வையணமோ, எத்தனை நாள் வையணமோ, நன்னா வையணும்னு விசாலமாக ஆக்கி கொண்டு வரலாம் வையறதுக்கு. கடைசியில் என்னாச்சு, வைய வந்த வாயாரு வாழ்த்தி போனாள். அவள் வாழ்த்தினா போய் யாரும் வாழ்த்த முடியாது. அப்பிரமேயச்ச, துராசரச்ச, ஜிதேந்திரியச்ச, உத்தம தார்மிகச்ச, எத்தனை ஸ்தோத்திரம் பண்றா. அவள் ரஜோகுணம் தமோகுணம் மேலோங்கி வந்தா, சத்து சமாஷ்டியனான பகவான கிட்டினாலும் இல்லையோ, அவளுக்கு சத்துகுணம் தலையெடுத்தது. சத்வாத்து செஞ்சாயத்தே ஞானம், ஞான பரிபூர்த்தி அமைந்தது. ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்றா. அது போல இந்த ஹனுமான் இனமன்னார் சடபுத்தி படைத்தவரானபடியால் தன்னை மறைத்துக் கொண்டு தன்னை அந்தரங்கமாக ஆக்கி கொண்டு இவன் வாரிக்கு சேர்ந்தவனா, நமக்கு அந்தரங்கனா அவனான்னு இன்னான்னு தெரிஞ்சுக்கணும் வந்தான். பெருமாளை கிட்டினாரோ இல்லையோ, உடனே ஹனுமான் இனமன்னார், யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சல வைத்தல் வந்து நாமும் அனுமன், நான் தான் வாயுகுமாரன், நான் தான் அஞ்சனா புத்திரன், நான் தான் சுக்ரீவனுக்கு செய்தன், நான் தான் சுக்ரீய மந்திரி ஆஞ்சநேயன், நான் தான் ஹனுமான் பேரன்னு தன்னை பத்தி அத்தனை சொல்லிட்டான். இப்படி மறைச்சின்னு வந்தாரு, ஏன் விடுச்சு சொல்லிட்டார்னா, யாருமே அப்படித்தான். இந்த காலத்துல துரியோதன் என்னா எல்லாரையும் பார்த்தான், ஒத்துரு வந்துருக்க கூடாது. பாண்டவ தூதனாக கண்ணன் வரப்போறான், யாரும் கண்ணனுக்கு எழுந்திருந்து சுவாகதமே கூறப்படாது, நல்வரவு கூறப்படாது. எவனாவது அந்த ஆசனத்தை விட்டு எழுந்திருந்தா அக்னி கரையாக்கி விடுமே அவன் ராஜ்யத்தை என்று சொன்னான். பெரியாழ்வார் பாசுரம் பண்ணார், கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எடலுத்து. உள்ளுக்குள்ள பாண்டவ தூதன் நுழைந்தானோ இல்லையா, முதல்ல எழுந்திருந்தவனே துரியோதனன் தான். நியமனம் பண்ணி வச்சிருந்தானே, முதல்ல எழுந்திருந்தான். பெரியவாச்சரம்ல ஆச்சரியமான திருட்டான்னு காட்டினார். அந்த காலத்துல இந்த குப்பைகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுதான், அதுல பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஜாயிண்ட் செக்ரட்டரி, செக்ரட்டரி எல்லாரும் கூட்டம் போட்டது. எப்படிப்பட்ட சண்டமாரதம் சூறாவளி காத்து வீசினாலும் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருக்கிறது கிடையாது. அன்னைக்கு மினிஸ் புக்ல எழுதியாச்சு, எல்லாரும் கழுத்து போட்டாச்சு. பிடிச்சதோ இல்லையோ, சூறாவளி காத்து வீசித்து ஊருக்கு ஓடிபிடுத்து. இப்ப குப்பை எல்லாம் கூட்டம் போட்டா போலே, துரியோதனாட்டம் கூட்டம் போட்டா அவன்தான் வாத்தாத்மன், அவன்தான் வாயு, அவன்தான் வாயு கந்தராத்மா, அக்னி கந்தராத்மா, எல்லாவத்துக்கு கந்தராத்மா, சர்வாந்தராத்மா. கண்ணன் நுழைந்தானோ இல்லையோ, இவன் தான் முதல்ல எழுந்திருந்தான். அப்புறம் பார்த்தான மீண்டே இருந்து உன்ன நோக்கும் சுழல பெருதோட துச்சோதனனை அழவிழித்தான்கிற பெரியாழ்வார் திருமொழியே ஆச்சரியமான பாசுரம். அது போலே இந்த அதிகாரிகள்லாம் ஒரு ஒரு காலத்துல நினைக்கலாம், விபரீதமான எண்ணத்தோடு வராத வரலாம், பகவான கிட்டினா அந்த விபரீதமான எண்ணமே மாறி போறது. முன்னாடி தன் விற்த்தாந்தம் எல்லாம் சொல்லி நீர் யாரு கேட்ட, என்ன சத்துவ சமாஷ்டியனான பகவான் அவரை கிட்டின ஹனுமான் தன் அபிப்பிராயத்தை மறைச்சுக்கணும்னு நினைச்சிருந்தாலும் கூட சடபுத்தியெல்லாம் மாறி போச்சு. தன் விற்த்தாந்தத்தை ஒழுங்கா சொன்னார். உடனே பெருமாள் இளைய பெருமாளை பார்த்து தம் அபிபாட் சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபி, சுக்ரீவனுக்கு மந்திரின்னு அவன் சொல்லிக்கிறான். லக்ஷ்மணா நீ பேசு, லக்ஷ்மணா நீ பேசு. பஞ்சவடியில பெருமாள் இருந்தவடி இருந்த காலத்தில் சூர்பனக வந்தா, ராமனை பார்த்து நீ யாரு கேட்ட, ராமா நீ யாருன்னா. ராமனை பத்தி வால்மீகி எழுதுறார், மிருதுபாஷீஜ ராகவஹா, மிருதுவா பேசுவான், கடின பாஷையே கிடையாது, மிருதுவாத்தான் பேசுவானா. பூர்வபாஷி முன்னாடி பேசுவானா, பிரிய பாஷி பிரியமா பேசுவானா, சத்திய பாஷீஜ ராகவா சத்தியம் பேசுவானா, உண்மையா பேசணும், பிரியமா பேசணும், முன்னாடி பேசணும், மிருதுவா பேசணும், மதுரமா பேசணும், எல்லாம் ஆறுக்குண்டோ. பெருமாள் ஸ்ரீ ராமருக்கு தான் உண்டுங்கிறார் வால்மீகி பகவான். முன்னாடி பேசணும், ரெண்டு பேரும் உத்தருக்குத்தர வல்லரசு, ரெண்டு பேரும் பெரிய வல்லரசு. இவரை பார்க்கணும் அவர் வந்திருப்பார், அவரை பார்க்கணும் இவர் வந்திருப்பார். ரெண்டு வல்லரசுகள்லாம் மகாநாடு கூட்டமா வந்திருப்பா. ஆறு முன்னாடி பேசுறது விவாதம் வரும், ரெண்டு பேருமே பேசாமலே விடுவோம். ஆறு நாம பேசினா அவருடைய பெருமை குறவல்லவா இவன் நினைச்சுக்கிறான், நாம் பேசினா பெருமை குறவல அவன் நினைச்சுக்கிறான், ரெண்டு பேரும் பிரிஞ்சு போடுறான். பெருமாளுக்கு அப்படி இல்ல, உலகத்துக்கெல்லாம் நாதனாக அவன் இருந்தாலும் கூட லோகநாத புராபூத்வா சுக்ரீவன் நாதவிச்சரிங்கிறார் லக்ஷ்மணன். லோகநாதன் சுக்ரீவனை நாதனாக கொள்ள ஆசைப்பட்டான். சுக்ரீவன் நாதவிச்சரின்னார் இளைய பெருமாள். நம் ஆச்சாரியால் வியாக்கியம் பண்ணா, இந்த சுக்ரீவனை நாதனாக ஆசைப்பட்டார் ராமன், ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டான் அர்த்தம் என்ன, ராமனுக்கு ஆசை இருக்கு சுக்ரீவன் காலம் வேணும்னு. ஒரு காலம் நட்டு வரவோ மாட்டாரோ சுக்ரீவன், காலம் நட்டு வரவோ மாட்டாரோ. ஏன் ஆறு உடனே கேட்டான், சுக்ரீவனை நாதனாக கொள்ள ராமன் வந்தான் நீரே, ராமனுக்கு என்ன யோகிதே, இந்த உத்தியோகம் கிடைக்கணும்னு யோகிதா பத்திரம் காட்ட வேண்டாமா, யோகிதா பத்திரம் காட்ட வேண்டாமோ, என்ன யோகிதை என்ன, லோகநாதத்துவம், லோகத்துக்கெல்லாம் நாதனா இருக்காரு, அந்த யோகிதை போறாதா, உன் சுக்ரீவன் கால விடத்துக்கு பெருமாள் வந்திருக்கிற லோகநாதத்துவங்கிற பெருமையா. சில இடத்துல எம்ஏ பாஸ் பண்ணிருப்பா, டபுள் எம்ஏ பாஸ் பண்ணிருப்பா, எல்லாம் பாஸ் பண்ணிருப்பா, கடைசியில எத்தனை ரூபாய் உத்தியோகம், ஒரு அஞ்சு ரூபாய் கிடைக்கும், இவ்வளவு பாஸ் பண்ணிட்டா ஒரு அஞ்சு ரூபாய் உத்தியோகம். லோகநாதத்துவம் படைத்த பெருமாளுக்கு சுக்ரீவன் கால விடத்துல ஆசைங்கிறார் வால்மீகி பகவான். லோகநாத புராபூத்வா, அது போலே அந்த பெருமாள் இந்த இளைய பெருமாள், இளைய பெருமாளை பார்த்து லக்ஷ்மணா பேசினார். அந்த சூர்பனகம் வந்து நீ யாருன்னு கேட்டா, பெருமாள் என்ன சொன்னார், ராஜா தசரதோ நாம
சதகுஞ்சர வாஜிமான் தசரதன் என்பான் 60,000 ஆண்டு ராஜபரிபாலனம் பண்ணினான். உத்தரபாகியம் கிடைக்கல, வசிட்ட நியமனம் கொண்டான், திசைங்க வரவழைத்தான், புத்திரகாமட்டியாக மன்னான், 4 புத்திராள பெற்றான், ஜேஷ்டன் ராமன் நான் தான், இவன் தான் தெய்மாத்திரன், சிறிய தாயார் குமாரன், ஜனகுல சுந்தரியான சீதையை கைப்பிடித்தேன், சிவச்சாபத்தை முறித்தேன், 4 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு, கல்யாண கோலத்தோடு ஊருக்கு திரும்பி வந்தோம், 12 ஆண்டு சொத்தமா ஊர்ல இருந்தோம், 12 24 வயசு முடிஞ்சு போச்சு, 25வது வயசு ஆரம்பித்தது, என்னுடைய சிறிய தாயார் ஆசைப்பட்டா சித்தவை மணியால் முடி துறந்தேன், சிறிய தாயார் ஆசைப்பட்டாளேன்னு ராஜ்யத்தை துறந்தேன், நேரழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனீங்கிறார் ஆழ்வார் குலசேகர பெருமாள். என்னுடைய தர்மபத்திரி நடுவில் வந்தா அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்திய சுமத்தியமா பிருஷ்டத்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணஹா அனுஜகாமஹா. அகாரார்த்தம் முன்னாடி நடக்கிறது, உகாரார்த்தம் நடுவில் நடக்கிறது, மகாரார்த்தம் பின்னாடி நடக்கிறது. அகார உகார மகாரமான அக்ஷர திரையாத்மகமான ஓங்காரமான பிரணவமே நடந்து போறா போலே. நாங்கள்லாம் நடந்து வந்தோம். அந்த ஆசிரமத்திலே 10 மாசம் இருந்தோம், இந்த ஆசிரமத்திலே 13 மாசம் இருந்தோம், அந்த ஆசிரமத்திலே 16 மாசம் இருந்தோம், 13 ஆண்டு முடிஞ்சு போச்சு, இந்த ஓராண்டு தான் மிச்சம், நாங்க ஊருக்கு திரும்ப போறோம், இங்க வசிட்டர் பட்டாபிஷேகம் நடத்த போறா, இது எங்கதே ஏ பெண்ணே நீ யார் இவ்வளவு கேட்டான். ஆச்சாரியர் வியாக்கியானம் பண்ணா ராமாயண உபன்யாசகால் தான் ராமாயணம் சொல்றா, ராமனுமா சொல்லணும், பெருமாளுமா உபன்யாசம் பண்ணணும், பெருமாளுமா ராமாயணம் சொல்லணும், என்ன என்ன ருஜுபுத்திதயா சர்வம் பெருமாள் குணவான் ரிஜுஹு சுஜிஹி மிருதுஹு தயாளுஹு மதுரஹா ஸ்திரஹா சமஹா கிருதிகதஜ்ஞா தமசி சுபாவதா சமஸ்த கல்யாண குணாமிர்தோதயங்கிறார் பரமாச்சாரியெல்லாம் ஆள வந்தார். ஆர்ஜவர் ராமனுக்கு என்ன ஒரு சூர்ப்பனை கேட்டா நீ யாருன்னு அத்தனையும் பெருமாள் சொன்னார். இங்க என்ன ஹனுமான் பேசினார், லக்ஷ்மணா நீ பேசிவிட்ட, சூர்ப்பனை இடத்துல பேசுற ராமனுக்கு ஹனுமானத்துல பேச தெரியாதா, இந்த ராமதாசன் இடத்துல பேச தெரியாதா, அண்ணா அந்த சூர்ப்பனகை தனித்து வந்தா அவள் தன்னை பத்தி ராவணன் தவங்கேன்னு சொல்லிட்டா அவளுக்குதான், அவளை பார்த்து எம்பெருமான் பேசினான். இவன் என்ன சொன்னான், நான் சுக்ரீவனுக்கு மந்திரியும், நான் சுக்ரீவனுக்கு மந்திரியும் சொல்லிட்டாரு ஹனுமான். ஏ லக்ஷ்மணா எனக்கு நீதான் தம்பி, நீதான் தமையன், நீதான் தவப்பனார், நீதான் எல்லாம், என்ன மந்திரி நீதான், ராஜா வந்தா ராஜா பேசணும், மந்திரி வந்தா மந்திரி பேசணும்னு ராஜ நீதி. எனக்கு ராஜத்துவம் இப்ப இல்லாம போனாலும் கூட வசிட்டர் சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ராஜா வந்தா ராஜா பேசணும், இன்னார் வந்தா இன்னாதான் பேசணும், இன்னார் வந்தா இன்னாதான் சுவாகதம் கூறியவாளை வரவழைக்கணும்னு ராஜ மரியாதை எல்லாம் கிடையாதா, அதனால எப்ப மந்திரின்னு சொன்னானோ மகாராஜன் ராஜா வரட்டும், சுக்ரீவன் நான் பேசுறேன், ராஜ மந்திரின்னு தன்னை சொல்லுண்டான், நீ பேசு தமபிய பாஷ பேசினா லக்ஷ்மணன் ஆதிசேஷன் அவருக்கா பேச தெரியாது, பெருமாள் எத்தனை பெரிய பேச்சாளி, இளைய பெருமாள் எத்தனை பெரிய பேச்சாளி, பேசினா திடீர்னு இளைய பெருமாள் பேச வந்துவிட்டார், பார்த்தான் பெருமாள் லக்ஷ்மணா ஜாகிரதையா பேசு ஜாகிரதையா பேசினா, அவர் என்னவா பேசினார் என்னவா பேசினார், ஹனுமானுடைய வாக் வைபவத்தை பெருமாள் அபாரமாக கொண்டாடுவதாக இந்த பிரகரணம். ஏன் தெரியுமோ, ஆச்சாரியனுக்கு ஞானம் இருந்தால் போராது, அனுஷ்டானம் இருந்தா போராது, வைராக்கியம் இருந்தா போராது, சாஸ்திரார்த்தத்தை எடுத்து சொல்ற வாக் சாதுரியம் இருக்கணும். ஏன்னா அவர் ஞான பக்தி வைராக்கியத்தால் அவருக்கு வாழ்ச்சி, அவருக்கு வாக் வைபவம் இருந்தால்தான் நமக்கு வாழ்ச்சி. ஏன்னா அவர் சொல்லிட்டே இருக்காரு, இத்தனை என்ன சொன்னார்னா என்னவோ சொல்லிட்டு தான், ஒண்ணுமே புரியுது, அந்த குடுகுடாயத்தே உள்ளுக்குள்ள எல்லாம் நிறைய சாஸ்திரார்த்தங்களா இருக்கு, வெளியில சொல்லணும்னா பகிர்வத்தும் நசிக்குது, 4 வார்த்தை சேர்ந்தாப்புல வரமாட்டேங்கிறது, ரொம்ப சிரமம். ஆச்சாரியனுக்கு முதல் லட்சணமே வாக் சாதுரியம் தான், அபாரமான வாக் சாதுரியம். அண்டாள் பாசுரம் பாடினா நங்காய் நாடாதாய் நங்காய் நங்காய்ன்னு சப்தம், நம்ம ஆச்சாரியால் வியாக்கியானம்னா நங்காய்ன்னு சொன்ன எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய், எல்லாருக்கும் முன்னாடி வந்து நான் எழுப்புறேன், எங்களை தூங்குவோம், நீங்கள்லாம் கொஞ்சம் கூட குளிச்சிருக்க வேண்டாம், நல்லா தூங்குங்கோ, எனக்கு ராத்திரி வேளையில தூக்கமே வராது, எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து எழுப்புறேன் என்ன சொன்னவள் தான் இன்னும் தூங்கிட்டு இருக்கேன். இது 9வது இவ்வளவு கடைசியான பாசுரம், உங்கள் பொருட்களை தோட்டம் பாசுரம் 9வது பாசுரம், எங்களை முன்ன எழுப்புவான் வாய்ப்பேச்சும் வாய்ப்பேச்சு தான் நங்காய், வாய்ப்பேச்சு தான் அனுஷ்டானம் இல்லாதவள் அர்த்தம். குலிங்க சகன் வித்தாந்தம்னு சொல்ற தேசிகன் பரமவர சோபானத்தில் ஆச்சரியமா வியாக்கியானம் அனுபவித்தார். குலிங்க சகன் வித்தாந்த வைதேசிகனான தேசிகன் அவருடைய வாக்கிலே இருந்துதானே பெருமான் உபன்யாசம் பண்றார், ஆச்சாரியன் வாக்கில் தானே இருக்கார், ஆச்சாரியனுடைய வாக்குங்கிற சிங்காசனத்திலே
ஆச்சாரிய ஸ்தானத்தில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார், அவன் தானே சொல்லி வைக்கிறான். அவர் சொல்ற வார்த்தை தானே நம்ம ஆச்சாரியாள் வாக்கு. ஆச்சாரியாள் சுதந்திரமாவா பேசுறா? என்னுடைய வாக்கில் இருந்த ஹயக்கிரியமூர்த்தி அவர் பேசுறார். பரிமுகனார் வார்த்தையே தவிர இது என் வார்த்தை அல்லாங்கிறா நம்ம ஆச்சாரியாள். ஆறானாலும் கூட நம்ம ஆச்சாரியாள் எல்லாருமே வாக்குல எம்பெருமான் தானே பேசுறான். அது போல வாக்குல அதிட்டித்திருக்கிற அதிட்டான தெய்வமே பகவான் தான். அவன் பேசி வைக்கிறான், இவளும் பேசுறா. அதன்படி இந்த இடத்துல பார்ப்போமானா, இங்க சாரமான அபிப்பிராயம் சொல்லப்படுறது, அது முக்கியார்த்தம். இளைய பெருமாளை பார்த்து அவன் பேசுற வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை, வாக் சாதுரியம் கொண்டாடுவனாரு. இவனுக்கு வாக் சாதுரியம் அபாரமா இருக்கு, இளைய பெருமாளுக்கு அதை விட அபாரமா இருக்கு. அவர் சொல்றாரு ஹனுமான் வாக் சாதுரியத்தை. சில சமயத்துல பெரிய ஸ்ரீபாஷி வித்வான் உபன்யாசம் பண்ணி முடிச்சிருப்பார், ஸ்ரீபாஷி சாத்துவரையில ஆயிடும். அதுக்கு சாத்துவர பிரகடனத்துல ஒருத்தர் வரவழைச்சிருப்பா பேசுறதுக்கு, யாரு தெரியுமா? அவர் பெரிய வைத்திய சாஸ்திரம் கத்தவர், இல்ல சங்கீத சாஸ்திரம் கத்தவர், சங்கீதத்துல மகாநிபுணர், வைத்தியத்துல மகாநிபுணர். அவர் அழைச்சிட்டு வந்து ஸ்ரீபாஷி அற்புதமா சொன்னாரே ரெண்டு வார்த்தை பேசும்னா, இது என்ன அவருக்கு தெரியும்? சில சமயங்கள்ல சங்கீத வித்வான் ஆச்சரியமா பாசுரம் பாடியிருப்பார், ஒரு ஸ்ரீபாஷி வித்வான் அழைச்சுன்னு பேசுமே என்ன, சங்கீதம் இவருக்கு தெரியாது, ஸ்ரீபாஷி அவருக்கு தெரியாது, யாரை பத்தி யாரு பேசுறது? அந்த துறையில் யாருக்கு ஈடுபாடு உண்டோ, அந்த துறையில் யாரு நிபுணரோ அவனன்னு அவனை பத்தி பேசணும். சக்கரவர்த்தி திருமகனுக்கு வாக் சாதுரியம் ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு. நாரதன் சொன்னார், வாக்மி ஸ்ரீமான் என்ன அழகா பேசுறவன் தெரியுமா, ராமன் எப்படி பேசுறவன் தெரியுமா, அவன் போய் வாக் சாதுரியத்தை கொண்டாடுகிறான், எனமா பேசுறான் என்னமா பேசுறான். ஆஹா, ஆச்சாரியனுக்கு வாக் சாதுரியம் இல்லாமல் போனால் நமக்கு வாழ்ச்சியே கிடையாது. அவர் ஞான பக்தி வைராக்கியத்தாரே அவருக்கு வாழ்ச்சி, நமக்கு சாஸ்திரார்த்தங்களை எடுத்து சொல்ற வாக் சாதுரியத்தாரே நமக்கு வாழ்ச்சி. நானும் ஆச்சாரியனுக்கு வேண்டும் சாஸ்திரார்த்த ஞானம், சாஸ்திரார்த்த அனுஷ்டானம், வைராக்கியம், அதுக்கு மேல வாக் சுத்தி. அந்த வாக் சுத்தி யாருக்குண்டு? நம்மாழ்வாருக்குண்டு, நாதவன்களுக்குண்டு, ஆளவந்தாருக்குண்டு, எம்பெருமானாருக்குண்டு, நம் ஆச்சாரியாளுக்கெல்லாம் உண்டு. அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிற ஹனுமான் அவரை பத்தி பெருமான் பேசுகிறான். என்னமா பேசுறான் என்னமா பேசுறான். தம் அபிபாஷ சௌமித்ரே, நீ திருப்பி பேசு. சுகிரீவ சச்சிவம், அவர் மந்திரின்னு சொன்னார், சுகிரீவனுக்கு மந்திரின்னு. அவர் தன்னை மந்திரின்னு சொன்னபடி யாரு? நீ தான் மந்திரி. ராமனுக்கு இளைய பெருமாள் என்ன உறவுன்னா, எல்லா உறவும் தான். இவர் அவரை எல்லா உறவுமா பத்தி விட்டார், அவர் இவரை எல்லா உறவுமா பத்தினார். அதனாலதான் ஆழ்வார் பத்தியலன் ஈசனம் முத்தவன் நின்னனும் பத்தியலையா, அவர் முற்றில் அடங்கி. ஒரு நாள் நித்திய சூரியர்களை எம்பெருமான் விடமாட்டான், விட முடியாத நித்திய சூரியர்களை விட்டு உன்னை எல்லான்னு எம்பெருமான் பத்தனம். பத்திலன் பத்தில்லாதவன், ஈசன் பரவாசரியவன், பரவாசரியவனான பகவான் சீவிகுண்ட நிலையன் சீவிகுண்டநாதன். அவன் நித்திய சூரியர்களை கூட விட முடியாத நித்திய சூரியர்களை துறந்து உன்னை எல்லாரும் பத்தினான். நீ பத்திரிலையாய், பத்திரி புத்திராய்களை விட்டு நீ எம்பெருமானை எல்லாரும் பத்தே. அவ நித்திய சூரிகளையே விட முடியாத எம்பெருமான் அவளை விட்டு உன்னை எல்லாரும் பத்தினானே. நீ பத்திரி புத்திராய்களை விட்டு பகவானை எல்லாரும் பத்துனார் நம்மள். நாம் என்ன சொன்னோம்னா, நம்ம ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணார், நித்திய சூரிகளை விட முடியாதவாளை விட்டு எம்பெருமான் என்னை எல்லாமா பத்தினாலும் நான் பத்திரி புத்திராய்கள் விடுறதா இல்லேன்னு விட்டோம். அவன் விட்டு பத்தட்டும், நான் விடுறதா இல்லையே. அவன் எல்லாமாக நம்ம பத்தினா, நாம் எல்லாமாக அவனை பத்த வேண்டாமா? இளைய பெருமாளை எல்லாரும் பெருமாள் பத்தினார், இளைய பெருமாள் பெருமாளை எல்லாரும் பத்தினார். நீதான மந்திரி, பேசு. எவ்வளவு அழகா பேசுறான்னா, நான் வேறு வினீதஸ்ய, நான் இஜுரு வேறு தாரணா, நான் சாம வேத விஷா சக்கியவேவம் பிரபாஷிதம். ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணாமல் போனால் இந்த வினயம் வராது, யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ணாமல் போனால் இந்த தாரண சாமர்த்தியம் வராது, சாம வேதத்தை அத்தியனம் பண்ணாமல் போனால் இந்த வைஷ்யம் வராது. ரிக்வேத வினீதஸ்யான்னு சொல்லல, அனுர்வேத வினீதஸ்ய ஏவம் பிரபாஷிதம் நசக்கியம், ஐஜுர்வேத தாரிணா ஏவம் பிரபாஷிதம் நசக்கியம், அசாம வேத விஷா ஏவம் பிரபாஷிதம் நசக்கியம். ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணால் வினயம் கிடைக்குமா? வினயம்னா என்ன? நம நமஹா ரிஷிபியா நமஹா சிசுபியா. ரிக்வேதம் சொல்றது ரிஷிகளுக்கெல்லாம் வணக்கம், குழந்தைகளுக்கெல்லாம் வணக்கம். ரிஷிகளையும் வணங்குறார், குழந்தைகளையும் வணங்குறார். நாம என்னன்னா, குழந்தைகளையும் வணங்க மாட்டோம், ரிஷிகளையும் வணங்க மாட்டோம். இது ரெண்டு பேரையும் வணங்காத வெறுவன். அவள் என்ன, ரிஷிகளையும் வணங்குறா, குழந்தைகளையும் வணங்குறா, பெரியவாளையும் வணங்குறா, சின்னவாளையும் வணங்குறா. ஒரு சிசுக்களிடத்திலே தான் வணக்கத்தை செலுத்துறான்டா, எத்தனை வினீதி. ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணத்தான் வினயம் கிடைக்குமா? யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ணத்தான் தாரண சாமர்த்தியம் கிடைக்குமா? சாமவேதத்தை அத்தியனம் பண்ணா வித்வான் ஆகலாம். ரிக்வேத வினீதல், யஜுர்வேத தாரி, சாமவேத வித்வான். அதத்தான் அனுர்வேத வினீதஸ்ய நசக்கியம் ஏவம் பிரபாஷிதம், ஐஜுர்வேத தாரணா ஏவம் பிரபாஷிதம் நசக்கியம், அசாம வேத விஷா ஏவம் பிரபாஷித நசக்கியம். ரிக்வேதம் யஜுர்வேத சாமவேதம் வேரத்ரயத்தில் நிஷ்டாத். இது வால்மீகி ராமாயணம், கம்பர் அதே மாதிரி பாசியர் பாடினார். இல்லார் உலகத்தெங்கும்
இங்கு ரிஷர்கள் கூற கல்லார கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாரே தோன்னித்தன்னோ. ஏ லக்ஷ்மணா, இவன் ஒரு சொல்லு சொன்னான் அத்தியனம் பண்ணான் புரிஞ்சு போச்சு. அது எப்படி தெரியும்? வில்லார்தோள் இளைய வீரா, விரிஞ்சனோ விடவலானோ, இவன விரிஞ்சனா பிரம்மாவா விடவலானோ, ரிஷபத் வாகனனான பரமசிவனாரா பிரம்மாவா பரமசிவனா என்று இளைய பெருமாளை கேட்கிறாள் அனுமான பத்தி. உடனே உத்தர கேட்டார், நாரணனோன்னு ஏன் சொல்லல, அது தான்னு தெரியும். நாராயணன் ராமனா இருக்கிறபடியாரே, விரிஞ்சனோ விடவலானோ பிரம்மாவா இல்லையே பரமசிவனா? பிரம்மாவா இருந்தா தான் அப்படி பேச முடியும், பரமசிவனா இருந்தா தான் அப்படி பேச முடியும். பெருப்பெருத்த தெய்வங்கள்னா இருவர் அவர்னார் நம்மாழ்வார், அவர் இருவர் முபரிவா, அவர் இருவர்னா சிட்டி சம்ஹார காரகம் பிரசார குரோதஜம், எம்பெருமானுடைய பிரசாதம் அங்கிருந்து பிரம்மா உண்டானார், எம்பெருமானுடைய கோபம் அங்கிருந்து பரமசிவனார் உண்டானார். ஏத்த உத்தோ உபதேஷ்டோ பிரசார குரோதம் உபவ் ததாதரிசித பந்தானோ சிட்டி சம்ஹார காரகம். அவன் காட்டிய வழியிலே இவர் சிட்டிப்பதற்கு வந்திருக்கார், அவர் காட்டிய வழியிலே அழிக்கிறதுக்கு இவர் வந்திருக்கார், அவர் காட்டிய வழியில் அவர் சிட்டிக்கணும், அவர் காட்டிய வழியில் அழிக்கணும். மரபு மாறி போச்சுன்னா அவர் காட்டிய வழி என்ன? பிரளய காலத்துல இன்னாடு அழியுங்கிறான் பெருமான். இவர் பார்த்தார் ஒரு நாளைக்கு தவப்பனா தலையை கிள்ளினார், பாத்து கேட்டேன், தவப்பனா தலையை கிள்ளினா பகவான் இவருக்கு சாமர்த்தியம் கொடுத்திருக்கான் அல்ல, எந்த துறையில இருக்கிறவாளுக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரத்தை சத்விநியோகம் பண்ணலாம், துஷ்பிரயோகம் பண்ணினா பெரியவன் சிக்ஷிச்சுடுவன்னு ரொம்ப நாள் அனுபவம் தான் அது. அது இந்த லோகத்தான அரசியலா இருக்கட்டும், அது பாரலோகியமான அரசியலா இருக்கட்டும், துஷ்பிரயோக அதிகாரத்தை பண்றது ஒரு நாள் ஒத்துரு ஒத்துக்கொள்ளாத விஷயம். தது ஆதரிசிர பந்தானோ அவர் இருவர், அந்த ரெண்டு பேருக்குள்ள இவன் யார் என்று கேட்பதாக கம்பரமான பாஷம். வேதாத்தியனம் மட்டும் பண்ணா அங்கி அத்தியனம் பண்ணா, அதுக்கு மேல அங்காத்தியனம் பண்ணும். ஸ்ரீபாஷ்யம் ஆரம்ப வாக்கியம் இதுதான், அதீத சாங்க சசிரஸ்க வேதஸ்ய, அதீத வேதஸ்ய அதீத சாங்க வேதஸ்ய அதீத சாங்க சசிரஸ்க வேதஸ்ய. ஆக வேதாத்தியனம் பண்ணா வேதாத்தியனமா, வேதாந்தாத்தியனம் பண்ணா வேறு, வேதாந்தாத்தியனமா அங்காத்தியனம்னா அங்காத்தியனம், வேதாத்தியனம் வேதாந்தாத்தியனம். அங்காத்தியனம்னா ஒரு வருஷத்துக்கு நாலரை மாசம்தான் விப்ரகம் அர்த்தபஞ்சமான்னார் மனு பகவான், ஒரு வருஷத்துல நாலரை மாசம்தான் இவனுக்கு வேதாத்தியனத்துக்கு காலம் கிடைக்கும், நாலரை மாசம்தான், அதுக்கு மேல இல்லைன்னு சாஸ்திரியாளர் உத்தரவிட்டா. இன்னென்ன காலத்துல வேதாத்தியனத்தை முடிக்கணும், இன்னென்ன காலத்துல வேதாத்தியத்தை ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கிற காலத்துல ஆரம்பிக்கிறதும் இல்ல, முடிக்கிற காலத்துல முடிக்கிறதும் இல்ல, அதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தமா தான் உபாகரம பிரயோகம்னு காயத்ரி மகாமந்திர ஜபம் பண்றோம், காமுகாட்சித்து மன்னிர காட்சித்து மந்திரங்கள் எல்லாம் ஜபிக்கிறோம். காமுகாட்சி மன்னிர காட்சி 1008 தடவை சொல்றான், அப்படி சொல்லி முடிக்கணும். அங்க வச்சிருக்கா வரிசையா கர்ப்பமுஷ்டி தர்ப்பத்தினுடைய கிள்ளி கிள்ளி வச்சிருக்கானே, 100 அடுத்து 200 அடுத்து 300 அடுத்து 1000 அடுத்து 1008 கிடக்கு. அந்த 1008 முடிஞ்சவாறே தர்மபத்னி உஷ்டமா கையில வச்சிருக்கணும் பாத்திரத்துல, இல்லட்ட கோபந்தான். என்ன சுவாமி இப்பதானே காமகாட்சி பண்ணிடுறா, அடுத்த வருஷத்துக்கு மறுபடியும் ஆரம்பம், அடுத்த வருஷத்துக்கு இப்பதுல ஆரம்பிக்கணும் இல்ல, காமகாட்சி மன்னிர காட்சி இது காமம் மன்னித்து கோபம் மன்னித்து நானா பண்றேங்கிறான். ஆக வேதாத்தியனம் தொடங்க வேண்டிய காலம் உண்டு, வேதாத்தியனம் முடிக்க வேண்டிய காலம் உண்டு, இதத்தான் உபாகரம காலங்கிற, அதத்தான் அத்தியன உச்சர்ஜன காலங்கிற. உச்சர்ஜன காலத்துல உச்சர்ஜனம் பண்ணணும், உபாகரம காலத்துல உபாகரம பண்ணணும். ரெண்டு பண்ணா சரிதான், ரெண்டு விட்ட விட்டாலும் சரிதான், இவா ரெண்டும் பண்றவாளாக அந்தந்த காலத்துல ஒரு ஒரு காரியத்தை நடத்த வேண்டாமா? அது விட வேண்டிய காலம் உண்டு, பத்த வேண்டிய காலம் உண்டு. அது அர்த்தபஞ்சமான அர்த்தபஞ்சமான அர்த்தத்தை சேர்த்தா 5 4.5 மாசம் விட்டார் இயக்கியாத, அதெல்லாம் வேதாத்தியன காலம். ஆக வேதாத்தியன மரணம், அங்காத்தியன மரணம், அங்கே அத்தியன மரணம், வேதாந்தாத்தியன மரணம், அதீத வேதஸ்ய அதீத சாங்க வேதஸ்ய அதீத சாங்க சசரஸ்க வேதஸ்ய அத்தனை அத்தியனம் பண்ணியிருக்கான். நூலம் வியாகரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்துதம் பகு வியாகரத்தானேன தகிஞ்சி அபசப்திதா, எவ்வளவு நாழியா பேசுறான், அபசப்த லேசம் கிடையாது, எனமா பேசலான் எனமா பேசுறான்னு அந்த பேச்சனுடைய சாமர்த்தியத்திலே ராமன் அபாரமாக ஈடுபட்டான். லக்ஷ்மணா இவ்வளவு நாழியா பேசுறான், ஒரு அபசப்த லேசம் வாயில வரலையே, அபசப்த லேசம் வராமல் சுசப்த பிரயோகமாக ஒருத்தம் பண்ணுவனே, ஆனால் அவருக்கு வியாகரணத்துல விசேஷமான பிரவேசம் இருக்கிற அர்த்தம். வியாகரண சாஸ்திரத்தை பூர்ணமா கத்தவன் தான் ஹனுமான், நவவியாகரண பண்டிதன்கிறா, அவருக்கு தெரியாத வியாகரணமா? எவ்வளவு அழகா அங்காத்தியனம் பண்ணிருக்கார், அங்காத்தியனம் பண்ணார், அங்கே அத்தியனம் பண்ணார், அது போறார். சில பேர் பேச ஆரம்பித்தா அதிவேகம், சில பேர் பேச ஆரம்பிச்சா அதிவிளம்பம், அது கொஞ்சம் விளம்பமா சொல்லணும், அதிவிளம்பம் அதான் சொல்றான். அவிளம்பிதம் அத்ருதம் நானம் பெருமா, சில காலத்துல அதிவேகமா பேசுவா, அது பேசப்படாது, ரொம்ப விளம்பமா பேசுவா. அதிவேகமா பேசினாலும் என்ன பேசுறான்னு புரியாது, அது விளம்பமா பேசினாலும்
நாலு வார்த்தையை சேர்க்கறதுக்குள்ள உபன்யாசம் முடிஞ்சு போடும், அவகாசமே முடிஞ்சு போடும். அது கூடாது, அவளம்பித அத்துர்த்தம். இன்னும் சில பேர் அபாரமான வேகத்தோடு மட்டும் பேசுறதுல உச்சஸ்வரத்துல பேசுவா. சில பேருக்கு மைக்கே தேவையில்லை, சில பேருக்கு எட்டு மைக்கு வச்சாலும் எடுக்காது. இது அவிளம்பித அத்துர்த்தம். உச்சாரியத்தி கல்யாணி ரெண்டாவது அத்துச்சிருதம் நாதிநீச்சம் என்ன, அது நீச்சமான சுரத்தை சொல்லப்படாது, அத்துச்சராயமா சொல்லப்படாது, மந்திர ஸ்ருதியாக சொல்லலாம். உச்சஸ்தாயில பேசினாலும் முடியாது, கீழ்ஸ்தாயில பேசினாலும் முடியாது, மத்தியமஸ்தாயில பேசணும். அது மட்டும் இல்ல, உபன்யாசம் ஆரம்பிக்கிற காலத்திலே எந்த ஸ்ருதியில ஆரம்பித்தானோ உபன்யாசம் முடிக்கிற காலத்துல அதே ஸ்ருதியில முடிக்கணும். ரெண்டு நிமிஷம் இல்ல, ரெண்டு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் பேசினாலும் ஒரே ஸ்ருதி நடத்தும். அப்படி இல்ல, ஆரம்பத்துல ஒரு ஸ்ருதி, முடிகச்ச ஸ்ருதி, நடுதல் ஸ்ருதி எல்லாம் மாறிட்டே போறது நடத்தம் இல்ல, ரெண்டு மணி நேரமும் ஒரே ஸ்ருதி நடத்தும், ஒரே ஸ்ருதியா பேசணும். அப்படி பேசணும் யாருன்னா, ஹனுமான் தான், அவர் கொண்டாடுகிற பெருமாள் தான், அவர் கொண்டாட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற லக்ஷ்மணன் தான், ராம லக்ஷ்மண ராமதாசர்கள் தான், அப்படிப்பட்ட பேச்சாளர்கள் அவளை கொண்டாடுறான். லக்ஷ்மணா உச்சாரயதி கல்யாணம் வாஜம் ஹிருதயஹாரிணி, எவனாவது கையில கத்தி எடுத்துண்டு இந்த ஹனுமான கொண்டு விட வேண்டும் என்று உத்தியத்தாசேகே அரேரப்பின்னா, கையில கத்திய ஓங்கி கொண்டு ஹனுமான கொண்டு விட வேண்டும் வந்தாலும் கசியன் ஆராத்தியத்தே சித்தம். இந்த ஹனுமானுடைய வாக்க நாலு வார்த்தை கேட்டா என்னடி தெரியுமா லக்ஷ்மணா, ஓங்கின கத்தி தன்னுடைய கீழே விழுந்துடுங்கிறான். உத்தியத்தாசேகே அரேரப்பி கசியன் ஆராத்தியத்தே சித்தம். ஹனுமானுடைய வாக்க கேட்டா கையில கத்திய ஓங்கின கை இருக்கே அது கூட ஓய்ந்து விடுமா, அப்படி பேச்சு. ஏ லக்ஷ்மணா, இவனை தனக்கு மந்திரியா வச்சுன்கா சுக்ரீவன், இவனே இப்படி இருந்தா இந்த ராஜா என்னமாத்தா இருப்போம், அவசியம் சக்கியம் பண்ண வேண்டியதுதான் என்ன. சுக்ரீவனோடு சக்கியம் பண்ணார், வாலி வதத்தை நடத்தினான் பெருமான், தார வந்தா தோம அப்ரமேயச்ச துராசரச்ச ஜிதேந்திரியச்ச உத்தம தார்மிகச்ச அக்ஷய கீர்த்திச்ச விசக்ஷணச்ச கிதிக்ஷமாவான் ஷரஜோபமாக்ஷா. ஏ ராமா, அக்ஷய கீர்த்தி என்ன, உன்னுடைய கீர்த்தி அக்ஷயம், க்ஷய ஜெய்யோ சக்கியார்த்தேன்னு சூத்திரம் பாணினி வியாக்கரணம். க்ஷய்யான்னா அழிக்க உயலம், அக்ஷய்ய அழிக்க இயலாது, உன் கீர்த்தி அழிப்பதற்கு யாரு பாடுபட்டாலும் யாராலும் அழிக்க முடியாது ராமா என்று ராமனுடைய கீர்த்தி ஒரு நாள் அழிக்கப்பட இயலாது. அறவை சொல்றதாக அனுபவம், வாலிய கொன்னாயே உன் கீர்த்தி அழிக்கலாம்னு வாலி பார்த்தான், நாம் பார்த்தேன், ஊரார் எல்லாரும் அன்னையம் பார்த்தா, இன்னைக்கு இருக்கிறவாளும் பார்த்துட்டே இருக்கான், வாலிய கொன்னானே பெருமான் அது பெரிய தப்பல்லவா என்று வார்த்தை சொல்றான். அதெல்லாம் தேசிகன் வியாக்கியான உபசாரமா காட்டினார். நான் என்ன பத்தி சில பேர் குத்தம் சொல்றான், சுருட்டு போட்டுமே உதாகி முதாசதே பரிமித்த குணே பட்டாவத்தியே அவனார் தெரியுமா, நிரவதி குண கிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரணமுஷ்டா லோகாக லோகாவதந்தி சதந்திகே. அவன் நிரவதி குண கிராமன், அபாரமான கல்யாண குணம், நிராகசு ஒரு விதமான குத்தம் கிடையாது, குத்தம் இல்லாத ராமன், குணாகரனான ராமன். அந்த ராமனுக்கே குத்தம் சொல்ற லோகம்னா நாக்க நன்னா தீட்டி வைக்கிறான், கத்தியும் கூட தீட்டுறதில்ல, நாக்க நன்னா தீட்டிக்கிறான். அப்படின்னா சொல்லி சொல்லி இப்படியே நாக்கு திருட்டிருக்கு, கரையிட மூக்கு கூட புள்ளை கடாவியாங்கிற மூக்கு இருக்க இந்த பட்சிராஜனுக்கு கரை அணி, கரை அணி கரைனா இந்த ரத்தக்கரை, இந்த ராட்சனை அழித்தான், இந்த அசுரனை அழித்தான், மத்துருத்தன் அழித்தான், ரத்தக்கரை அந்த கரையடு மூக்கு, கரையான ரத்தக்கரை படிந்திருக்கிற மூக்கு பட்சிராஜனுக்கு நான் அழுவன். ஆனா அந்த கரையணி மூக்கு இருக்கிற மூக்கு படைத்தவரான் பட்சிராஜன் அந்த மூக்கு திருட்டிக்க வேண்டாமோ, காக்கையை பாக்குறோம் அப்படியே திருட்டிக்கிறது, இந்த காக்கையை பாக்கிறோம் திருட்டுறது, காக்கை திருடுறது, மத்தோரு திருடுறது, எல்லாம் கோழி திருடுறது, எல்லாம் திருட்டிக்கிறது. அது போல இவர் திருட்டுறாரே, எங்க திருட்டுறாருன்னா இந்த அசுர்ராட்சாளுடைய உடம்புல திருட்டுறாரே அதுதான் திருடுறது. இந்த அழிக்கிற போதே திருட்டி விடுறேன், இந்த அசுர்ராட்சாள் அழிக்கிற போதே பட்சியிலாவது மூக்கு திருட்டிக்கிறார், கரையடு மூக்குடுங்கிறார். அது போல இந்த நாக்க திருட்டி வைக்கிறவா தோஷம் சொல்லி 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 சொல்லியே நாக்க திருட்டிக்கிறான். உணவே படைத்தவன் ராமன், குத்தமே இல்லாதவன் ராமன், அவனுக்கு தோஷம் சொல்றாளே உலகத்தார். பரதனுபதி வாலி துரோகம் மனாக அவசர்ப்பணம், ஒரு பெண் பிள்ளையை கொன்னானே தாடகைய, வாலிய குத்தம் இல்லாத வாலிய கொன்னானே, கரதூஷாதிகள் யுத்த பிரகடனத்திலே நாலடி பின்னாடி வந்தானேன்னு அவரிடத்திலேயே உலகத்தார் குத்தம் சொன்னா. பரிமித குணே பட்டாவத்தியே உதாகி உதாசத்தே, எனக்கு இருக்கிற குணமே நாலு குணம் தான், அபாரமான தோஷங்கள் இருக்கு, என்னை பார்த்து உலகத்தார் பலவிதமான குத்தம் சொல்றானா, அதுல என்ன ஆச்சரியம், ராமனுக்கே குத்தம் சொல்ற உலகமானா என்ன குத்தம் சொல்றதா பெரிய காரியங்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியார். அதுல இது ஒரு குத்தம், வாலி துரோகம், வாலிய கொன்னானே என்ன, குத்தம் இல்லாத வாலிய கொல்லலாமா, தன்னுடைய ராஜ்யத்தில் அகப்படாதவனை கொல்லலாமா, நிஷ்பிரயோஜனமா கொல்லலாமான்னு உன் கீர்த்தியை குறைக்கலான்னு பார்த்தோம், முடியாது. உங்கள் ராஜ்யமானு கேட்டா விஷயவா குறைவாத்தே எதா நாபகரோமி அகம், உங்க ராஜ்யத்திலேயா வந்தேன், காணித்தாயமா பெண் தாயமா, பெண் கொடுத்தோமா பெண் வாங்கினோமா, நிலத்தகராறா
நிலத்தை பத்தி விவாதம் கிடையாது, ராஜ்யத்தை விவாதம் கிடையாது, பெண் கொடுத்து பெண் வாங்கல, உனக்கே நம்ம சம்பந்தம். உங்களுடைய ராஜ்யமா? சில பேர் சில ராஜ்யத்துல குத்தம் புரிஞ்சுட்டு தேசாந்திரம் போடுவா, அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த லோகத்து இந்த தேசத்தை விட்டு அந்த லோகம் போட்டா அவள் ஒண்ணும் பண்ண முடியாது. அது போல உங்களுக்கு ராஜ்யத்தில் நான் சேரலையே, எங்க ராஜ்யம் கிஷ்கிந்தா ராஜ்யம், உங்க ராஜ்யம் அயோத்தியா ராஜ்யம் தான், பார்த்தான் ராமன் ஏவாலி அப்படி சொல்லாரு. அது ஆறு தெரியுமா? இக்ஷா குணாமியம் பூமி சசையில வரக்காரனா, அகண்ட பூமண்டல சாம்ராஜ்யம் எல்லாம் இக்ஷாகுலத்து மன்னவர்களுக்கு சாம்ராஜ்யம். அப்படியா, நீ ராஜாவானா? தாம் பாலை தர்மாத்மா பரதா சத்தியவாக்கு ருஜு, அவன்தான் சத்தியவாக்கு, அவன்தான் ஆர்ஜவம் எடுத்தவன், பரதாழ்வான், அயோத்தியாதிபதி இல்லை. நீ யாருனா? தாம் பாலை தர்மாத்மா பரதா தஸ்ய தர்ம கிருத்தாதேசா வயம் அன்னேச்ச பார்த்திவா, இந்த பரதனுக்கு நான் தாசன்னா.